ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருப்யஸ் சத்குருப்யஸ்ச நமோ வாகம தீமஹே வ்ரிணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம் பதி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்யத்விரத வக்த்ராத்யா பாரிஷத்யா பரஷ்யதம் விக்னம் நிக்ரந்தி சததம் விஸ்வக்ஷேணந்தமாஸ்ரயே வியாசம் வசிஷ்டநத்தாரம் சக்தே பௌத்ரமகல்மடம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மணத்யே வாசிஷ்டாய நமோ நம அவிகாராய சுத்தாய நித்தாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே யஸ்ய ஸ்மரணமாத்தேன ஜன்மசம்சாரபந்தநாத் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யபிசம்ஷ்டுதஹ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ பரம பாவனமான ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்கிற மகாபுராணத்திலே 97வது அத்தியாயம் பார்க்க போறோம். ரொம்பவும் பிரதானமான ஒரு அத்தியாயம் இது. க்ஷத்ரபந்து உபாக்கியானம் என்பதாக சாதித்திருக்கிறார்கள். க்ஷத்ரபந்துவினுடைய கதை அது இப்ப நாம பார்க்க போறோம். உபாக்கியானம்னா சரித்திரம், வெறும் கதை இல்லை, சரித்திரம். அதை பார்க்க போறோம். இது முன்னாடி முர்கல உபாக்கியானம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், அதுவும் ரொம்ப விசேஷமானது. இதுவும் ரொம்ப விசேஷமானது. க்ஷத்ரபந்து உபாக்கியானத்தை பல தடவை எடுத்திருக்கிறார்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள். குறிப்பாக தொண்டடி பொடி ஆழ்வார் சாதிக்கும் போது கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான் மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்று எழுத்து உடைய பெயரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னார். க்ஷத்ரபந்துக்கு கூட க்ஷத்ரபந்து கூட நல்ல கதிக்கு போயிட்டான், இங்க பாத்துக்கோங்கிற. ஏன்னா மொய்த்த வல்வினையுள் நின்று பாபத்துக்குள்ள நின்றானாம். க்ஷத்ரபந்துனாலே பாபிஷ்டன் அப்படின்னு சொல்ற அளவு பாபங்களுக்குள்ளே முழுகி இருந்தவன். க்ஷத்ரபந்துக்கு பாபங்கள் இருந்ததில்லை, பாபங்களுக்குள்ள க்ஷத்ரபந்து இருந்தான். அந்த அளவு மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்து உடைய பெயரால், மூன்றெழுத்து உடைய பெயர் கோவிந்தநாமா, கோ வி இந்தன்னு கூட்ட எழுத்து, ஒரு எழுத்து, மூணு எழுத்து. அதன் மூலமாக அவன் பிழைத்து போனான். க்ஷத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியனார்க்கு இறங்குனன் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிவனையுள் பிணங்குமாறு, பிறவியுள் பிணங்குமாறு. அவனுக்கு கூட மோட்சம் கொடுத்தார் ஒருத்தர் அப்படின்னா அவரை பைத்தியம் சொல்லாம வேற என்ன சொல்றது. மகா பாபிஷ்டனாக ஜென்மம் முழுக்க பாபமே பண்ணிட்டு இருந்த க்ஷத்திர பந்துக்கு கூட மோட்சம் கொடுத்தார் அப்படின்னா அவர் பித்தன், அவர் காட்டிலும் பைத்தி, அவர் தான் ரங்கநாதங்கிறார். இத்தனை அடியனாருக்கு இறங்கு, பக்தர்களுக்கு இவ்வளவு தூரம் இறங்கி வர்றாரு, அவனை பைத்தியம் சொல்லணும். அவன காட்டுல பைத்தியம் யார் அப்படின்னு கேட்டானா, அந்த ரங்கநாதனுடைய இந்த சரித்திரம் கேள்விப்பட்டும் கூட ரங்கநாதனை ஆதரிக்காம இருக்காளே, ஆச்சரிக்காம இருக்கிறாளே, அவ இன்னும் மோசமான பைத்தியம். பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறு, அப்புறம் ஏன் அவன் பிறவியில் இருக்கணும்? க்ஷத்ரபந்துக்கே மோட்சம் கிடைச்சிருத்தனா, நமக்கு என்ன சம்சாரம், நமக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டாமா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. அது மாதிரி சுவாமி தேசிகன் சொல்லச்ச, பாபிஷ்ட க்ஷத்ரபந்துச்ச புண்டரீகஸ்ச புண்ணியகிருத் ஆச்சாரியவத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல. மகா பாபிஷ்டனான க்ஷத்ரபந்து கூட மோட்சத்துக்கு போயிட்டான். எந்த அடிப்படையில போனான்னா, ஆச்சாரியவத்தையா, அவன் ஒரு ஆச்சாரியனை ஆசிரியச்சான், மோட்சத்துக்கு போயிட்டான். அப்போ ஆச்சாரியனை ஆசிரியங்கோ, மகா பாபிஷ்டான க்ஷத்ரபந்து என்ன ஆனாலுமே மோட்சத்துக்கே போக முடியாதுங்கிற அளவு மோசமான நிலையில இருந்தவன், திடீர்னு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சது, நல்ல கதிக்கு போயிட்டான். தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேன், அதனால ஆச்சாரியனை பற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஸ்லோகத்துக்கு இன்னும் விஸ்தாரமா நிறைய அர்த்தம் இருக்கு, இப்ப நமக்கு தேவையான அர்த்தம் மாத்திரம் நான் இப்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசிகனும் எடுத்துக்கிறார். இந்த க்ஷத்ரபந்து உபாக்கியானத்தை தயா சதகத்துல
கூட க்ஷத்ரபந்த்வாதயஸ்தே விஸ்வாச்சாரியா விதிஜுவமுகாஹ ஸ்வாதிகாரோபருத்தாஹ மன்யே மாதா ஜடைவசுதே அக்ஸலா மாதிருஷே த்வம் க்ஷிப்ரம் ப்ராப்தா ரிஷகிரிபதிம் க்ஷத்ரபந்த்வாதயஸ்தேன்னு சொல்றார். க்ஷத்ரபந்து கூட மோட்சத்துக்கு சீக்கிரம் போயிட்டாங்கிறார். அதுல க்ஷத்ரபந்து அவன் பண்ண பாபத்துக்கு அவன் மோட்சத்துக்கு போனான்னா அவன் ஒரு 1000 ஜென்மம் எடுத்து அப்புறம் போனான்னு வரணும். க்ஷிப்ரம் ப்ராப்தா, ஆனா உடனே மோட்சத்துக்கு போயிட்டான். அடுத்த ஜென்மம் தான் க்ஷத்ரபந்து, அடுத்த ஜென்மத்தை மோட்சத்துக்கு போனான்னு இருக்கு, கதை வரப்போறது இல்லை. அப்போ க்ஷிப்ரம் ப்ராப்தாக அவ்வளவு வேகமா க்ஷத்ரபந்து கூட போயிட்டான்னு யோசிச்சு பாருங்க. தயா பகவானுடைய தயா எப்படிப்பட்டது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. மன்யே மாதா ஜடை வசுதே, அப்படியா க்ஷத்ரபந்து கூட போயிட்டானு. ஆனா இன்னும் நிறைய பேர் போகாம இருக்காள். அதான் க்ஷத்ரபந்து மகா பாபிஷ்டன். பாபிஷ்டன்னாலே பாபம் பண்ணதுல ஒன்னா நம்பர்னு அர்த்தம். அவன் மகாமகா பாபிஷ்டன், அவனே மோட்சத்துக்கு போயிட்டான். அப்படின்னா இன்னும் நிறைய பேர் புண்ணியசாலிகள்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்கா, தியானம் பண்ணவள்லாம் உட்காந்துருக்கா, தேவர்கள்ல பிரம்மாதி தேவர்கள்லாம் இருக்காளே, அவளை இன்னும் மோட்சத்துக்கு போலே, இவன் எப்படி போனான் அப்படின்னா மன்யே மாதா. அதான் பகவானுடைய தயா. இந்த தயைங்கிறது எப்படின்னு கேட்டா, எவ்வளவு கொழவு தாழ இருக்காளோ அவ கிட்ட தய அதிகமாகும் நமக்கே தெரியும். ஜடை வசுதே வத்சல மாதிரிசேத்வம். ஒரு அம்மாவுக்கு எப்படியானா கை குழந்தை கிட்டதான் ரொம்ப வாத்சல்யம் இருக்கும். 4 குழந்தைகள் இருந்தா கூட மற்ற குழந்தைகள் கிட்டலாம் அவ்வளவு வாத்சல்யம் இருக்காது. கை குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வான். மத்தெல்லாம் கேட்டா கூட அம்மா கோபிச்சுப்பா, என்னடா எத்தனை நாள் நானே செய்யறேன், நீயே பார்த்து செஞ்சுக்கோன்னுவா. அம்மா நான் குளிக்க போறேன், டவல் வேணுமா, டவல் எடுத்துக்கோண்டா, இதுக்கு எங்கிட்ட கேட்கற அப்படின்வா. ஆனா கை குழந்தைக்கு அப்படி இல்லையே. கை குழந்தைக்கு பார்த்து குளிப்பாட்டி தலை வச்சு உடனே டவல் வச்சு அது தொடச்சி எல்லாம் பண்ணணுமே. அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாமல் அகிஞ்சரணாக இருக்கணும் கிட்ட தய வரும். அதுக்காக தான் உதாரணமா இதெல்லாம் எடுக்கிற க்ஷத்ரபந்துடைய ஆகிஞ்சன்யம் பத்தி வரப்போடும். இதுல எப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் விசேஷமாக க்ஷத்ரபந்து உபாக்கியானத்தை எடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம தான் அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். க்ஷத்ரபந்து மாதிரி தான் நாமளும் அநேக பாபங்கள் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அதனால அவங்க உதாரணமா காமிக்கிறான். அவங்க கூட மோட்சத்துக்கு போனான்னா நீங்களும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறான். அப்படிப்பட்ட க்ஷத்ரபந்து உபாக்கியானத்தை நாம இப்போ பார்ப்போம். சதா அநேக உவாச்சம் சம்சாரார்ணவமக்னேன புருஷேன மகாமுனே விஷயா சக்தத்தேன எக்காரியம் தத்வதஸ்வமே பிராமியதாம் சங்கடே துர்கே சம்சாரே விஷயிஷினாம் ஸ்வகர்மபிர் மனுஷியானாம் உபகாரகம் உச்சதாம். சதா அநேகர் தான் கேள்வி கேட்கற. அவர் கேள்வி கேட்கச்சா ஸ்ரீ சௌனகர் பதில் சொல்றாரு. அப்படிதான் வந்துட்டு இருக்கு. அவர் சொன்ன சம்சாரம்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. சதாநீக்கர் ஆச்சரியமான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கற. விஷய ஆசக்த சித்தே, நான் சம்சாரத்துல இருந்து வரைக்கும் விஷயத்துல தானே ஈடுபாடு இருக்கும். எதை சாப்பிடலாம், எதை எப்படி அனுபவிக்கலாம்னு அதுதானே ஈடுபாடு இருக்கும். அப்படி விஷ்ணு தர்மம் அப்படிங்கிற விஷ்ணு தர்மத்துல ஈடுபாடு குறைவாதானே இருக்கும். இப்படியே பண்ணிட்டு பாபங்களை பண்ணிட்டு இருப்போம். சித்தே மனசிய அநாயத்தே விருத்தே லோபாதிக்கே கணே சரணம் என் மனுஷியானாம் ததா அச்சக்ஷமனாமுனே. போய் வாழ்க்கெல்லாம் என்ன கதி? ஏதாவது நீ தபஸ்லாம் எப்படி பண்றது? இவன் நான் தபஸே பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இவாளுக்கெல்லாம் உபகாரகமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு இதை சொல்லுமே அப்படின்னு கேட்கிற சௌனகன் சமாதானம். சௌனக உவாச்சா சம்சாரார்ணவ போதாய ஹரையே ஹரி மேதே நமஸ்கிருத்திய பிரபக்ஷா மீ நரானாம் உபகாரகம். பெரிய ஒரு சரித்திரத்தை சொல்ல போறார். அதனால முதல்ல பகவானுக்கு தியானம் பண்ணிக்கிறார். சம்சாரார்ணவத்துக்கு போதமாக, சம்சாரார்ணவத்தை சம்சார கடலை கடப்பதற்கு தெப்பமாக இருக்கக்கூடியவன் பகவான் ஹரி. அவனை சேவிச்சுட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன். சம்யக் ஆராதிதோ பக்தியா வேதபார குரு குரு கிருஷ்ணத்வைபாயன பிராஹ யச்சிஷ்யா ய சுமந்தவே. நான் சொல்ல போற விஷயம் நானா சொல்லல, கிருஷ்ணத்வைபாயனர் ஆகிற வியாசர் அவருடைய சிஷ்யரான சுமந்துவுக்கு சொன்ன சரித்திரம் இது. வியாசருக்கு பிரதானமா 4 சிஷ்யார் இருந்தா, அவர் 4 சிஷ்யாருக்கும் 4 வேதத்தை சொல்லி கொடுத்த, அதுல ஒருத்தர் சுமந்துங்கிறவர். அவருக்கு இந்த சரித்திரத்தை வியாசரே சொன்னாராம். அப்படின்னு இந்த சரித்திரம் ஆரம்பிக்கிறார். புரா கிள துராச்சாரோ துர்புத்தி அஜிதேந்திரிய க்ஷத்ரபந்துர பூட்பாபா பரமர்மாவகட்டக மாதா பித்ரோ. முன்காலத்துல ஒரு சமயம்
க்ஷத்ரபந்து அப்படின்னு ஒருத்தன் இருந்தான், துர்புத்தி அஜிதேந்திரியா, மகா மோசமான புத்தி உடையவன், இந்திரியங்களை எல்லாம் அடக்காதவன், பரம பாபிஷ்டனாக இருந்தான். மாதா பித்ரோ ரசுஸ்ருஷு ஜோக்தா பந்து ஜனஸ்ய குரு தேவத்விஜாதீனாம் நிந்தாசு சத்துதோத்யதா. அம்மா அப்பாவுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணி சுசுருஷைன்னா எதுவுமே பண்ண மாட்டான். பந்து ஜனக்களோட எப்பவும் சண்டை போட்டுன் இருப்பான், எல்லாரையும் நிந்தை பண்ணிட்டு இருப்பான். பெரியவா சின்னவான் இல்லாமல் மொத்த வரையும் எல்லாரையும் எப்ப பார்த்தாலும் விசுன் இருப்பான். மோஷ்டா விஸ்வசதாம் நித்தியம் அப்ரீதி பிரீதி மிச்சதாம் ரிஜூனாம் அனுஜுஹு க்ஷுத்ரஹா பரஹிம்சா அபராயணஹா. அவங்ககிட்ட நல்லபடியா நடந்தா கூட அவனுக்கு பதிலுக்கு நல்லதா நடக்க தெரியாது. அவங்ககிட்ட பிரீத்தியோட பேசினா கூட கடைசியில விஷயம் அனுப்பிச்சுடுவான் அவன். அவங்ககிட்ட நம்பிக்கையோட யாராவது ஒருத்தர் இருந்தா கூட அவா கிட்ட போய் இவன் தன் திருட்டுத்தனத்தை காமிச்சு அவா திரவியத்தையே திருடின்னு போயிடுவான். அவங்ககிட்ட நேர்மையா யாராவது ஒருத்தர் நடந்தா கூட கடைசியில அவகிட்ட நீச்சத்தனமான காரியத்தை எல்லாம் செய்வான். அவங்ககிட்ட நல்லவாளா அவனுக்கு ஹிதத்தை பண்ணா கூட அவளுக்கு ஹிம்சையெல்லாம் பண்ணுவான். சபாந்தவை பரித்தியக்தா ததா அன்னை சாது விருத்திபிஹி அவருத்திமான் அவிஸ்வாசியோ மிருகையா ஜீவனோ பவத்து. கடைசியில பந்து ஜனக்கள் யாரும் அவனு கிட்டையே சேர்த்துக்கல, இப்படி இருக்கவனே இவர் தான் சேர்த்துப்பான். ஆத்துக்கு வந்தாலே விரட்டி அடிக்க ஆரம்பிச்சா. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, நல்லவாள்னா யாருமே அவனை கிட்டவே விடல. வேற வழி இல்லாமல் அங்கிருந்து காட்டுக்கு போனான். காட்டுக்கு போனா மிருகங்களை அடிச்சு சாட்டுன்னு அப்படியே இருக்கலாம், நகரத்துல யாருக்கிட்ட விடமாட்டா அவனை தெரிஞ்சு போச்சு. அப்ப அங்க போய் நிறைய மிருகங்களை என்ன அகன் அகனி சக்கராங்கான் ஏனகாதீன் ஸ்ததாமிருகான் நிறைய மானு முயல்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு சாட்டு, அதை வச்சுட்டு குழப்பு நடத்துறது. ஆகாரம் தானே வேணும், அது அங்க காட்டினா நிறைய பழங்கள்லாம் கிடைக்கும். ஹிம்சைதான் பண்றான், ஹிம்சா ருச்சி, ஹிம்சை பண்றதுல ஒரு ருச்சி. இப்படியே ஏதையா தஸ்ய துஷ்டஸ்ய குவிருத்தியா பாப சேதசா ஜகாமசு மகான் காலா குருவதோ தார போஷணம். இப்படியே ரொம்ப காலம் ஆச்சு, அவனும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டான், அவனும் அவளுக்கு வேண்டியதை செய்யணுங்கிறதுக்காக எல்லாரும் அடிச்சு போட்டுன்னு என்னவோ பண்ணியிருந்தான். ஒரு சமயம் காட்டிலும் ஒரு மகரிஷி வந்தார். ஏகதா து முனிஸ்தே நிதாகே விஜ நேவனே மிருகையா மட்டதா திருஷ்டோ வர்த்தன பிரச்சுதப்பதி சுக்ஷாமகண்ட சுஸ்ராந்த சுஷ்கஜிஹ்வாசிதாலுக திருப்பரீதோதி விப்ராந்த காந்திக் பூதோல்பச்சேதன. ஒரு சமயம் இப்படி வந்திருந்த போது பார்த்தா இந்த வெயில்ல வாடி வதங்கி ஒரு மகரிஷி மூலையில உட்காந்துருக்க, யாரும் இல்லாத இடம், இவன் வேட்டையாடுறதுக்கு தான் வந்தான், இவனையும் வேட்டையாடி இருப்பான் அந்த மாதிரி நிலையில இருக்கிறவன். ஆனா இவர் பார்த்தானா பசினால அப்படியே இழைச்சு போய் கிடக்குறார், இவருக்கு ஆகாரம் கிடைக்கல, வெயில்னால வாடி இருக்கார், நாக்கெல்லாம் உலந்து போயிடுத்து, ஒரே தாகம். அந்த நிலையில என்ன அவங்ககிட்ட வெயில் அதிகமாயிடுத்து, பசி தாகம் எல்லாம் தான், அப்படியே மயக்கம் வந்துடும், மயக்கத்துல அப்படியே விழுந்து கடந்துட்டு இருக்கைஹி கிருச்ராத் ஆத்மா நமோத்வகன்னு சூர்யாம்சுதா பார் பிரகல சுவேதாத்ர சரணம் ஒன்றுப்பம். சுவாசம் மாத்திரம்தான் இருக்கு, வேற ஒண்ணு எழுந்து நடமாடலாம் முடியாது அப்படிங்கிற நிலைமையில வருது. உடனே அவரை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் கருணை வந்துதான். தஸ்மின் திருஷ்டே தஸ்தஸ்ய க்ஷத்ரபந்தோரஜாயத காருண்யம் தாருணஸ்யாபி வியாத விருத்தி கருக்ர. மகா மோசமானவன், யாரை பார்த்தாலும் அடிக்கக்கூடியவன், ஆனா அவனுக்கும் ஒரு காருண்யம் வந்தது, இந்த மகரிஷியை பார்த்தா அவனுக்கும் வந்துடும் பொழுது. அப்படி உடனே நேரம் அவர்கிட்ட வந்து போய் நீங்க யாரு அப்படின்னு கேட்டான். உவாச்ச விப்ரப்ரவரம் விமார்கே வர்த்ததே, இதென்னா வழி இல்லாத வழியில வந்திருக்கீங்களே, காட்டுல வழி இருக்கும் அந்த வழியில் தானே போகணும், நீங்க வந்த வழியே தப்பு வழி, எந்த வழியில வந்திருக்கோங்க, இங்க வந்து மாட்டினோம், எப்போ வழியோட போனாலும் வச்சுக்கோங்க, அங்க மரம் இருக்கும் குளம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த வழியில, வழி தவறி போச்சுன்னா என்ன, நைஷபந்தா துஜஸ்ரேஷ்ட விபினோயம் மகாட்டவி மா மன்வேகி துவராயுக்தோ மா விபத்தி சமேஷி. மற்ற சொன்னா இதெல்லாம் பெரிய பெரிய காடு, இதுல வழி தவறி வந்திருக்கிறே, யார் நீர், என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்ப அதை கேட்டு அவர் ஜலாசா நிறைய ஜலம் தீர்த்தம் எல்லாம் வேணும் அப்படின்னு நிஷாமியத கஜஸ்ராந்த க்ஷத்ரபந்தோர் மகாமுனி அனுபவராஜ ராஜேந்திர ஜலாசா ஜனிதோத்யமஹா. அப்பா ஜலம் வேணும் அப்படின்னார், இங்க கூட வாரும்னு கூட்டின்னு போனான். அங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய குளம் இருந்தது, நிறைய தாமரை பூலா இருந்தது, ஆச்சரியமான ஜலம் இருந்தது. உடனே காமிச்சா
தக்ஷணார்த்த பரீதானாம் சக்ஷுஷோ ஹ்லாதகாரிணம் திருஷ்ட்வைவ ச முனிஸ்தத்ர ததாமல ஜலம் சரஹ சூர்யாம்சதத்தோ கர்மார்த்தோ நிபபாத ததாம்பசி. இந்த குளத்துல ஜலத்தை பார்த்தவனே பட்டினாதில் போய் குதிச்சுட்டார், விழுந்துட்டார். ஏன்னா அத்தனை தாபம் உடம்புல அப்படி. தத்ர அஸ்வாசிய கிருதா ஆஹ்லாத பபௌ வாரி நராதிப, நிறைய தீர்த்தம் சாட்டார். உஜ்ஜீவயன் முனிவரோ இக்வாத்தாலு சரைசனைஹி, அவர் பழைக்கணும் இல்லையோ, அப்படியே ஜலத்தை வாரி வாரி இறைச்சிருந்தார். இப்படி ஆச்சு. அவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா, நிறைய தாமரை தண்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான் அவருக்கு. அவன் நிறைய தீர்த்தங்கள்லாம் சாட்டார். திருப்தி ஆச்சு அவருக்கு. தம் ஆஸ்வஸ்தம் கிருதாகாரம் உபவிஷ்டம் சுசீதலே நெக்ரோத சாக்கா சஞ்சன்னே நிஷ்பங்கே சரசஸ்தட்டே சம்பாகையாமாசே க்ஷத்ரபந்து சனைஷனேஹி. அங்கே அந்த குளத்தங்கரையில் ஒரு பெரிய மரம், சாட்டுதல கொஞ்சம் சமம் எல்லாம் தீர்ந்து உட்கார்ந்து மரத்தின் நிழல்ல வந்து ஆச்சரியமாக குழுகுலும் காத்தடிக்கிறது. ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்துக்கு நல்லா காத்தடிக்கும். அது குளத்தங்கிற ஆலமரம்னா கேட்கணுமா? அப்படியே உட்காண்ட. அப்பா பிராமண உவாச்ச மெதுவா அந்த க்ஷத்ரபந்துவை பார்த்து கேட்கிறார். கஸ்துவம் பத்ர சுகாத்யேஹ மம பிராண பரீட்சையே அஸ்தாவலம்பதோ தாத்ர ஜனிதோ விபினேவனே. அப்பா என் உயிரை கொடுத்ததவன் நீதான்ப்பா, நான் இவ்வளோ உயிர் போகிற நிலையில போய் இருந்தேன், நீதான் நல்ல வேலையா குளத்துக்கு கூட்டுன்னு வந்த, வழி தவறி போயிடுத்து. அது சரி, நான் வழி தவறி போயிட்டேன் வந்துட்டேன், இந்த வழியில் நீ எப்படி வந்த? வழி தவறி போன வழியில் நீ தானே வரக்கூடாது. எது நேர், அதாவது வழினா காட்டுல, காட்டுல வழின்னு ஒன்று இருக்கும், பாதை இருக்கும், அதுல தான் போனோம். உள்ள போனோம்னா மிருகங்கள் இருக்கும், மாட்டிப்போம். நீ எப்படிப்பா இங்க வந்த அப்படின்னு கேட்டார். கஸ்தமத்ரமனேஜனே க்ஷுட்பிபாசா சமார்த்தஸ்ய யஸ்த்ராணம் விபினேஜனே கரோதி புருஷவ்யாக்ர தஸ்ய லோகா மதுச்சிதஹ. அப்ப எனக்கு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கேன், நல்ல புண்ணியாத்மாவா நீ இருக்கணும். என்ன கேட்டானா, அவ தான் இப்படி எல்லாம் உபகாரம் பண்ணுவா, நல்ல குலத்துல நீ பிறந்திருக்கணும், நீ யாரு அப்படின்னு சொல்லுன்னா. அதுக்கு அவன் பதில் சொல்றான், இப்ப க்ஷத்ரபந்துருவாச்சாம் ஹரியஸ்வசிய குலே ஜாதா புத்திர ரதசிய விமதிர் நாம நாம்நாஹம் ஹந்தும் அபியாகதோ மிருகானே. நான் ஹரியஸ்வருடைய குலத்துல பிறந்தவன், சித்திரரதன் அப்படிங்கிறவனுடைய புத்திரன், விமதி அப்படின்னு என்னுடைய பெயர். சித்திரரதன்னா இதெல்லாம் ராஜாவோட பேரு, அந்த ராஜாவனுடைய புத்திரன் நானு விமதி அப்படின்னு என்னுடைய பெயர். இங்க எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டா, வேட்டையாட வந்திருக்கேன்னு சொல்லிட்டான். மிருகங்களை அடிச்சு சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன், அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னா. பிராமண உவாச்ச பித்ரர்த்தம் மிருகேயந்தே லட்சியார்த்தம் வா மகாமதே ஆகாரார்த்தம் தா ஹோத்ரா மிருகையா விசனந்தே. அப்பா மிருகங்களை அடிக்கிற எதுக்கு அடிக்கிற, என்ன காரணத்துக்காக அடிக்கிற அப்பா சொன்னாரா? இல்ல நீ வந்து வில் அபியாசம் பண்றதுக்காக சில பேர் லட்சியத்தை பார்த்து அடிக்கிறதுக்கு அபியாசம் பண்றதுக்கு வந்திருக்கியா, இல்ல சில பேர் ஆகாரத்துக்காக அடிப்பா அப்படியா, இல்ல சில பேர் மிருகையா பண்ணுவாங்க, மிருகையானா வேட்டையாடுறது, நகரத்துக்குள்ள மிருகங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக மிருகங்களை வேட்டையாடி காட்டுக்குள்ள அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்காக நீ யார், எதுக்காக இந்த மாதிரி இந்த காரியத்தை பண்றேன்னு கேட்ட. சத்தபந்துருவாச்சா விருத்திரேஷா உம பிரம்மன் பரித்தக் தஸ்ய பாந்தவைஹி விருத்தி அந்நேஷ நஷ்டேர்த்தே நிர்தனஸ்ய அமிஷாசினஹ. அதெல்லாம் எதுவும் இந்த சமயம், இதெல்லாம் பண்ணா ஏதோ ஓரளவு நல்ல காரியம் பண்ணதா இருக்குமே, நான் இதுதான் பொழைப்பு, இப்படிதான் நான் சாத்தினி, இப்படிதான் ஜீவிச்சுன்னு இருக்கேன், எல்லாம் என்னை கை விட்டுவிட்டார், பந்துக்களும் கை விட்டுவிட்டார், கூட இருக்கோளும் கை விட்டுவிட்டார், வேற வழி இல்லாம இங்க வந்து இப்படி ஜீவிச்சுன்னு இருக்கேன். அப்ப இவர் கேட்டா, ஏன்பா கை விட்ட, கிமர்த்தம் தும் பரித்தக்த, நீ என்ன பண்ண அப்படின்னா. அப்ப அவன் சொன்னான், அவே க்ஷதம் சாத்வசீனம் க்ஷத்ரபந்தும் மகாமணி இத்தியுக்த சோபவன் மௌனி. ஒன்னும் பதில் சொல்லல, பேசாம உட்காந்துருக்கான். என்ன சொல்லுவான், முன்னாடி ராஜாவா இருந்து இவன் ராஜகுலத்துல பிறந்து இப்படி ஆயிட்டானே, அதனாலதான் க்ஷத்ரபந்து பேர். ஒரிஜினல் பேர் விமத்தின்னு பார்த்தோம், க்ஷத்ரபந்துனா க்ஷத்ரியன் போல இருப்பான், அதாவது க்ஷத்ரிய வம்சத்துல வந்தவனா இருப்பான், ஆனா மோசமானவன். பிராமண பந்து அப்படின்னா பிராமண வம்சத்துல வந்தவனா இருப்பான், ஆனா பிராமண தர்மங்களுக்கு நேர் எதிராக அதர்மம் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி
பேசாம இருக்க ஒன்னும் சொல்ல பிடிக்கல அவனுக்கு. ஆனா மகாமுனிவர் அவரே தெரிஞ்சின்றார், சரி சத்ரபந்து அவன் பண்ண தப்பு சின்ன வயசுல அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சின்றார். அவங்க கிட்ட சொன்னார், சந்தேக்த பந்து லோகேச்ச தஸ்மின் துர்வருத்த சேதசி கிருபாம் சகார. அவனை பார்த்தா ஐயோ பாவமா இருந்தது, ஏதோ நல்ல குலத்துல பிறந்தது. சத்திர குலம் அப்படின்னாலே எல்லாரையும் ரட்சிக்கிற குலம், காப்பாத்த வேண்டிய குலம், காப்பாற்ற வேண்டிய குலத்துல பிறந்து ஹிம்ச பண்ணிட்டு இருக்கு. சரி போகட்டும், நம்ம இவனுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நேரம் அந்த சத்திரபந்துவை பார்த்து ரொம்ப தயையோடு கூட, அப்பா நீ எனக்கு உபகாரம் பண்ணிருக்க இல்லையா, நான் உனக்கு உபகாரம் பண்ணணும்னு ஏதாவது நினைக்கிறேன். அபி சக்னோஷி செய்யந்தும் அகாரிய பிரசுத்தம் மனஹ பிராணி பீடா நிவர்த்திஞ்ச கர்த்தும் குரோதாதி சம்யமும். நான் உனக்கு என்ன உபகாரம் பண்ண போறேன், நான் மகரிஷி, நான் போய் உனக்கு என்ன பண்ண முடியும், ராஜா வரதா பைசா கொடுக்கலாம், இன்னொருத்தர் தான் இன்னொன்னு கொடுக்கலாம், நான் ஒன்னே ஒண்ணு வேணா பண்றேன் உனக்காக, நான் ஒரு உபதேசமும் ஏதோ ஒண்ணு பண்றேன், நீ என்ன பண்ணணும் கேட்டியானா கொஞ்சம் மனசு அடக்கி தியானம் பண்ண முடியுமா, உன்னால காட்டில் உட்காந்துருக்கேன், கோபத்தை எல்லாம் அடக்கி ஆசையெல்லாம் அடக்கி தியானம் பண்ண முடியுமானா சொல்லு, நான் சொல்லி தரேன் அப்படின்னார். அபி மைத்ரீம் ஜனே கர்த்தும் சக்னோஷித்தும் உதைவா ஐகா முஷ்பிகி வீர கிரியமானா மகாபலாம். யாரையும் ஹிம்ச பண்ணாம எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, ஜனங்கள் மாத்திரம் இல்ல மிருகங்கள் கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். விஸ்வாமித்தருடைய ஆசிரமத்துல எல்லா மிருகங்களும் அவரோட கூட சந்தோஷமா இருக்குமா, அந்த மிருகங்கள் கூட ஒண்ணு ஒண்ணு அடிக்காதான், சிங்கம் புலிய சிங்கம் வந்து மானை அடிக்கும் அப்படிலாம் உண்டு இல்லையோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஆக்கிறதா உன்னை, நீ கோபத்தை எல்லாம் விட்டுடு வேட்டையாடுறதெல்லாம் விட்டுடுன்னு ஆரம்பிச்ச. கத்திரபந்துருவாச்ச ந சக்னோமி க்ஷமாம் கருத்தும் ந மைத்ரீம் மம சேதசி மகர்ஷிய. சின்ன வயசுல இருந்து பழக்கம் எடுத்து எல்லாரையும் ஹிம்ச பண்ணி ஹிம்ச பண்ணிய, இப்ப போய் திடீர்னு மாத்திக்கொண்டா மாறாது, இது ஏன்னா வழக்கமாயிடுச்சு எங்க, எனக்கு அந்த பொறுமையெல்லாம் என்னன்னு தெரியாது எனக்கு, அதனால வேற எதா இருந்தா சொல்லும், ஆனா அயத்தஞ்சமய சித்தம் மனசு அடக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஏன்னா விஷயா நேவதாவதி, மனசு எங்கேயோ இல்ல, என்ன விஷயங்களை அனுபவிக்கலாம் தானே மனசு போயின்னு இருக்கு, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா உடனே கோபம் வருது, மனசுல ஒண்ணு ஆசை அடக்கணும், ஆசைப்பட்டு கிடைக்கலாம் கோபம் வருது, கோபத்தை எங்க அடைக்கிறது, ஆசையை எங்க அடைக்கிறது, சோகம் ந மைத்ரீம் ந சாந்திம் ந ஹிம்சாதி விவர்ஜாம். நான் தபஸ் பண்ண மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்போட வச்சுக்கோ, கோபிச்சுக்காத, யாரையும் துன்புறுத்தாதன்னா அது நடக்காது, பொறுமைங்கிறது எனக்கு கிடையாது, வேற ஏதாவது இருந்தா உபதேசம் பண்றதா பண்ணும், இல்லாட்டா இடத்த காலி பண்ணும்னா. சவனக்கு உவாச்சா உன்னே அவர் பார்த்தார், ததாபி அதி கிருபாலுத்வாது, இவர் சொன்னது அவன் கேட்கலன்னு உடனே அவருக்கு கோபம் தானே வரணும், கோபம் வராட்டா கூட ஒருவேளை உபேட்சா புத்தி வந்துடும், சரி சொன்னதை கேட்கல பைத்தியம் போ எக்கடு கிட்ட போட்டோம் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும், சொன்னது கேட்டா சரி செவே கோவிச்சிட்டா இருந்தா கோவிச்சுருவா, இவர் மகரிஷி கோவிச்சுகளே மாத்திரம் இல்ல அவனை விட்டுட்டும் போல அதி கிருபாலுத்வாத்துங்கிற ரொம்ப கருணை அதிகமா இருந்தது அவங்க கிட்ட. அப்ப அவன்கிட்ட சொன்னார், எத்யேதத் அகிலம் கர்த்தும் ந சக்னோஷி ப்ரவீஹிமே ஸ்வல்பம் அன்யம் அன்யோன்யக்தம் ஹி, ஸ்வல்பம் அன்யத்து மயோக்தம் ஹி கரிஷ்யதி பவான்யதி. சரிப்பா இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், தபஸ் பண்ண வேண்டாம், மனசை அடக்க வேண்டாம், கோபத்தை அடக்க வேண்டாம், சாந்தமா இருக்க வேண்டாம், நான் ஒண்ணு சொல்றேன் அது செய்யறியா, இதெல்லாம் எதுவும் சொல்லல, ஒன்னாலும் முடிஞ்சதா ஒண்ணு சொல்றேன் அது செய்யறியான்னு. அசக்கியமுக்தம் பவதா சஞ்சலத்வாத்தி சேதசா பாக் சரீரம் நிஷ்பாத்தியம் எச்சக்கியம் ததுயிரைய. அவன் சொன்ன மகரிஷியே செய்ய முடியறதா சொல்லும், இதுவே மனச காட்டுல போய் மனசுல அடக்கணும் மனசை அடக்கணும் ஹிம்சையை நிறுத்தன்னு என்கிட்ட சொன்ன, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு முடியுமாக நான் செய்யும்படியாக ஏதாவது ஒன்று சொல்லுமே அப்படின்னா. அப்ப அவர் சொன்ன, பிராமண உவாச்ச உத்திஷ்டதா பிரஸ்வபதா பிரஸ்திதேன கமிஷ்யதா கோவிந்தேதி சதா வாச்சியம் க்ஷுத பிரஸ்கலதாதிஷு. கோவிந்தான்னு ஒரு நாமம், அந்த நாமத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நீ இதுதான் சொல்லிட்டு இருக்கணும், நான் தான் தபஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றேன், தபஸ்லாம் பண்ண வேண்டாம், நீ உட்காந்து கச்சு எழுந்து கச்சு சொல்லி போறோம், உட்காந்து கச்சு கோவிந்தான்னு சொல்லி உட்காந்துக்கோ, எழுந்து கச்சு கோவிந்தான்னு சொல்லி எழுந்துக்கோ, படுத்து கச்சு கோவிந்தான்னு சொல்லு, க்ஷுத தும்மல் வந்தா கோவிந்தான்னு சொல்லு, எது வந்தாலும் விக்கல் வந்தா கோவிந்தான்னு சொல்லு, இந்த கோவிந்த நாமத்தை விடாம சொல்லின்னு
அப்பப்போ காரியம் வத்பனி மூடானாம் க்ஷேம மார்க்கே அவதாரணம் கிதஞ்ச வாச்சியம் பிருஷ்டேன சத்ரு நாம் அபிதானதா. சத்துக்கள்கிட்டலாம் கோபிச்சுக்க வேண்டாம், சத்துக்கள்லாம் பார்த்தா கோவிந்தான் சொல்லு. யார் மிருகங்கள்லாம் பார்த்தா கோபிச்சுக்க வேண்டாம், மிருகங்களை பார்த்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லு. ஏ தத்தவோ உபகாராய, இது உனக்கு பெரிய உபகாரம் பண்ணும், நான் சொல்றத கேளு அப்படின்னா. சவுனக உவாச்சா சொல்லிட்டு போயிட்டு வருவார். இவன் சரின்னு சொல்றானா நூன்னு சொல்றானாலாம் கேட்கல, நான் சொல்றத கேளுப்பா, உனக்கு ரொம்ப நல்லது, பெரிய க்ஷேமம் நடக்கும், உனக்கு பெரிய மாற்றம் வரும், நான் சொல்றத தயவு பண்ணி கேளு. நீ வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பாட்டுக்கு அப்படியே போ, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, அப்பப்போ கோவிந்த நாமத்தை மாத்திரம் விடாத சொல்லிண்டே இல்லை. சோபிதத் சாசனம் சர்வம் க்ஷத்ரபந்து துஷ்டகார, க்ஷத்ரபந்துக்கு இது பிடிச்சிருந்தது. சிம்பிளா ஒண்ணு சொல்றாரு இல்லையா, அதுவும் நமக்கு முடிஞ்சு அதை சொல்ற பாபிஷ்டன் கிட்ட போய் நீ நல்ல காரியத்தை பண்ணு மனசாடுக்குன்னு சொன்ன அப்படி ஒண்ணுவோம். கோவிந்தே தி க்ஷுதே கச்சன்னே பிரஸ்தான ஸ்கலிதா திசும், அப்பப்ப கோவிந்தானுவான், கிளம்பிச்சா கோவிந்தானுவான், கிளம்பி போயிட்டே வச்சும் கோவிந்தானுவான், விக்கல் வந்தா தும்மல் வந்தா எது வந்தான்னு சொல்லுவான். அப்படியே இருந்தா ததக்காலே நமகதா க்ஷத்ரபன் துர்மமாரவை அஜாயத விப்ரஸ்ய அஜாதி ஸ்மரோன்ற அப்படியே ரொம்ப காலமாச்சு, வேற ஒண்ணும் பண்ணல, கோவிந்த நாமத்தை தான் சொல்லியிருந்தான், சாட்டிருந்தான் இப்படி பண்ணியிருந்தா போயிருந்தது. கடைசியில அந்த ஜென்மம் முடிய முடிச்சு அடுத்த ஜென்மத்துல ஒரு பிராமண குலத்துல வந்து பிறந்தான், நல்ல பிராமணனா வந்து பிறந்தான். பிறந்தது மாத்திரம் இல்லாமல் ஜாதி ஸ்மரகான்னு பூர்வ ஜென்ம ஸ்மரணம் வந்துட்டு அவனுக்கு, பூர்வ ஜென்மத்துல தான் எப்படி இருந்தோங்கிறத அவனுக்கு நினைக்க முடிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன நிர்வேத சுமகான் ஜஜ்ஞே, ரொம்ப கஷ்டப்பட்டா இப்படி எல்லாம் நாம இருந்திருக்கோம், இவ்வளோ கீர்த்தனமா நடந்திருக்கோம் அப்படின்னு. இப்ப பிராமணனும் இல்லையோ, கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ கீர்த்தமா நடந்திருக்கோமே, இப்படி லைஃப் எல்லாம் வேஸ்ட் ஆக்கிட்டோம் மாத்திரம் இல்ல விபரீதமாக்கி வச்சிருக்கோமே. அகம் ஏகோத்ர சஞ்சாவான் கோவிந்தோ தீரி தம் ஹியது எச்சாத்வினி மூடானாம் கதம் பத்மா அவதாரணம் இத முக்தஞ்ச பிருஷ்டே ந தஸ்ஜாதி ஸ்மிருதி பலம் அப்படின்னு தன்னுடைய பழசு நினைச்சு கஷ்டப்பட்டான். அதே சமயம் அந்த கதை அந்த சரித்திரம் நீ தெரிஞ்சுருத்தா கோவிந்த நாமஸ்மரணம், அது இப்போ தெரிஞ்சுருத்தா இந்த கோவிந்த நாமத்துக்கு என்ன என்ன பலன் இருக்கு. இப்ப நான் பிராமணனா பிறந்தேன் அப்படின்னு மாத்திரம் இல்லை, எனக்கு ஜாதி பூர்வ ஜென்ம ஸ்மரணம் வந்திருக்கேன், இது யாருக்கு வேணும், பிராமணா பிறந்தா பழைய ஜென்ம ஸ்மரணம் வருமானா. அப்ப அத்தனை விசேஷமானது இந்த திருநாமம். சோகம் ஜாதிஸ்மரோ பூய கரிஷ்யாம் விதி சங்கடே ததா சம்சார சக்கரேஸ்தின் ஏன பிராப்ஸ்யாம் இனிர்வதி. இனிமே விடக்கூடாது, இப்போ பூர்வ ஜென்ம ஸ்மரணங்கள்லாம் வந்துருத்தோம், இனிமே இதை பிடிச்சு இந்த ஜென்மத்தை பிடிச்சு நல்ல கதிக்கு போகணும். என்ன பண்ணணும் கேட்டா, எஸ்ய உச்சாரண மாத்திரேன ஜாதா ஜாதி ஸ்மிருதி மம தமேவ ஆராதிஷ்யாமி ஜெகதாம் ஈஸ்வரம் ஹரி. கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா எத்தனை பலன் கொடுத்துருக்கான், நல்ல பிறப்பு மாத்திரம் இல்லாமல் என்னுடைய ஜென்மத்தை பூர்வ ஜென்மெல்லாம் எனக்கு தெரியும்படி பண்ணிருக்காங்க. அப்ப என்ன கேட்டா திருப்பி அவனே தான் நான் சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு. எதி அனா எதி அனா அராஜிதே விஷ்டோ மம ஏத ஜென்மயாசிதி துருவம் பந்தவதோ முக்தி நைவ ஜாது. இந்த ஜென்மத்துல நான் கோவிந்த நாமத்தை வச்சுட்டு மோட்சத்துக்கு போகலைன்னா இனிமே நான் போக முடியாது, ஏன்னா இதை காட்டும் நல்ல சான்ஸ்ங்கிறது கிடைக்காது. அகோ துக்கம் அகோ துக்கம் அகோ துக்கம் அதிவகி ஸ்வரூபம் அதி கோரஸ்ய சம்சாரஸ்ய அதி துர்லபம். சம்சாரம் எவ்வளோ துக்கமே மாதிரி, அகோதுக்கம் அகோதுக்கம் சொல்ல முடியிருக்கே, இதையும் கோவிந்த நாமா அப்படிங்கிறது கிடைச்சிருக்கே அப்படின்னு இதெல்லாம் நினைச்சான். பாலத்வே நிர்விவேகானம், குழந்தையா இருக்கச்ச விளையாடிட்டே இருப்பான் ஒன்னும் தெரியாது, யவனமா இருக்கச்ச விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருப்பான் வேற ஒண்ணும் தெரியாது, வயசானப்புறம் வயசுல உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்களை நினைச்சுட்டு இருப்பான் வேற ஒண்ணும் தெரியாது. இப்படியேதான் ஜென்மத்தை சம்சாரத்துல இப்படியே போயிட்டு இருந்தான்னா எல்லாத்துக்கும் இப்படிதானே, என்னைக்கு அவன் மேலுக்கு வருது. அது மாத்திரம் இல்ல, எத்தனை நரகங்கள் கும்பி இப்பாக்கே தத்த கும்பே மகா ரௌரவ ரௌரவே காலசூத்திரே மகா யந்திரே சூக்கரே கூட்டசல்மலவுன்னு நரகங்கள்ல போய் யமன் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் என்னனவோ எல்லாத்தையும் எடுத்துன்னு அனுபவிச்சிருந்து மறுபடியும் கீழே வந்து பிறந்து கர்ப்பஸ்தே துக்கம் அதி துஷகம் உல்பணம். கர்ப்பவாசம் எவ்வளவு துக்கம், அந்த கர்ப்பவாசத்தை எல்லாம் பண்ணி மறுபடியும் ஒரு பிறவி பிறந்து மறுபடியும் திருப்பி நரகத்துக்கு போய் மறுபடியும் பிறந்து இப்படியே போயிட்டு இருக்கு காலம். அப்படி இருக்கச்ச சம்சார சங்கடே தீவிரே உபேதானாம் கதாதனா விஷயா சக்த சித்தானாம் மனுஷானாம் கதாமதி.
அப்ப இப்படியே போயிட்டு இருந்தா நல்ல புத்திங்கிறது எப்பதான் வரும் அப்படின்னு யோசிச்சான். சோகம் கோவிந்த நாம்னா சததம் சமுச்சாண்ட சம்பவம் இதெல்லாம் சிந்திச்சு என்ன பண்றது, எனக்கு இப்போ மத்ததெல்லாம் சிந்திக்க வேண்டாம்தான். நான் இன்னும் முன்ஜென்மா எப்படியோ அதெல்லாம் இருந்துருப்போம், கோவிந்த நாம எனக்கு கிடைச்சிருத்தும். சோகம் முக்தி பிரதார்த்தமனந்தம் அஜம் அவ்வியம், நான் பகவானை பூஜிப்பேன், அவன் தான் மோட்சம் கொடுக்குறவன், அதனால அவனை பூஜிச்சு அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவனை பூஜிப்பேன்னு ஆரம்பிச்சு அவன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். இது வரைக்கும் 97வது அத்தியாயம், 98வது அத்தியாயத்துல அவன் பண்ற ஸ்தோத்திரம் பிரணிபத்தியாட்சரம் விஸ்வம் விஸ்வஹேதும் நிரஞ்சனம் எத் பிரார்த்தையாம் எவிகலம் சபலம் தத் பிரயச்சது கர்த்தாரம் அகிருதம் விஷ்ணும் சர்வ காரண காரணம் அனோரணீயாம் சமஜம் சர்வ வியாபினமீஸ்வரம்னு சகல லோகத்துக்கும் காரணமானவன், சகல லோகத்துக்கும் உள்ளே அந்தரியாமையாக இருந்து எல்லா உலகத்தையும் ஆளக்கூடியவன், அணுவுக்கும் அணுவன் பெரிதுக்கும் பெரியவன் சொல்லி இப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவன் அவர் விஷயம் கேட்க போறேன், ஒரு விஷயம் கேட்டு வாங்கணும். பிரார்த்தையாமியே, நான் எதை பிரார்த்திக்கணும் அது அப்படியே நடக்கணும். சர்வேஸ்வர அச்சுதானந்த பரமாத்மன் ஜனார்தன சம்சாராத்தி மகாபோத சமுத்தர மகார்ணவாத் அச்சுதா அனந்தா பரமாத்மா, இந்த சம்சாரத்திலிருந்து என்னை காப்பாத்து கரையத்துங்கிறான். யோமானிலாம் அக்னி அம்புதரா ஸ்வரூப பஞ்சபூதமயமாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமானே எங்களிடம் அனுகிரகம் பண்ண வேண்டும். துவம் ஆதிர் அந்தோ ஜகதோஸ்ய மத்தியமாதேஹே துவம் ஆதிஹி பிரளய சிதாந்த, நீதான் உலகத்துக்கெல்லாம் ஆதி, நீதான் முடிவு, நீதான் நடுவுல எல்லாமே நீதா அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் விஸ்தாரமா சொல்றான். எதா அனதீனாம் பகவோம்பு வேகாக சமந்ததோப்தியம் பகவன் விசந்தி தொய் எந்த காலே ஜெகதச்சிதே எதும் ததா அலயம் கச்சதி சர்வபூதே, நதி ஜனங்கள்லாம் வேகமா போயிடுத்துன்னா கடைசியில சமுத்திரத்துல போய் கொட்டணும் போலியோ, அந்த மாதிரியாக எதுவானாலும் உங்கிட்டதான் வந்து சேரும், பிரளய காலத்துல எல்லாம் பகவான் கிட்டதான் வந்து சேரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுனேங்கிறான். கிந்தி சமாயா பவதோ நிதேயம் ஆவிஷ்கிருதா விஷ்கிருத லோக சிருஷ்டே யாகமேஷோன்யதமோமேதி மதீயமஸ்யாத்விவதந்தி மூடாஹ. கிந்து அதி கிந்து ஈச மாயா பவதி, ஆனா உம்முடைய மாயைதான் எத்தனை ஆச்சரியமா இருக்கு, ஜனங்களை எல்லாம் ஆவிஷ்காரம் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி உன் பக்கம் வச்சிருக்கீர். அப்போ ந சந்தி தாவந்தி ஜலான்யபீட்ய சர்வேஷு வேதாதிஷு சர்வகாலம் ஸ்தன்யானி யாவந்தி மயாதி கோரே பீதானி சம்சார மகாசமுத்ரே, சம்சார மகாசமுத்திரத்துல எத்தனை ஜென்மம் எடுத்தேன், இன்னும் என்ன என்னென்னவா ஜென்மம் எடுத்தேன்னு எதுவுமே தெரியுதே, எத்தனையோ காலம் போயிடுத்தேன் அப்படின்னு அதையெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுறான். தொய் ஏற்பித்தம் நாத புனப்புணர்மே மனசமாட்சிப்ப துர சுதுர்தரோபி, உங்ககிட்ட மனசை சம்பாதி மனசை செலுத்துகிறேன், மனசை வச்சுண்டு எனக்கு பலன் கொடுங்கிற மாதிரி கேட்கிறான். சிம்ஹேன பூத்வா பகவோமயா தாஹ, சிம்மமா இருந்து நிறைய மிருகங்களை சாட்டேன், புலியா இருந்து நிறைய மிருகங்களை சாட்டேன், பழைய ஜென்மங்கள்லாம் தெரிஞ்சு சொல்லி உங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தேன். அப்போ துக்கானி அசக்கியானி அசக்கியமான தாங்க முடியாத துக்கங்கள், அந்த துக்கங்கள்லாம் அப்படியே அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு தன் கதையெல்லாம் சொல்லி, பர அயனம் ரோஷவதாம் ஹிவைத்யோ மகாத்யம் அக்னசன் நவு நரஸ் பாலஸ்ய மாதா பிதரோ சுகோர சம்சார கிண்ணஸ் ஹரே துவமேக, ஹரி பகவானே நீர் ஒருத்தர்தான் கதி சம்சாரத்துல, வேற யாருமே கிடையாது, உண்மைதான் எல்லாரும் நம்பின் இருக்காள், அதனால பிரசீத சர்வேஸ்வர சர்வபூத சர்வஸ்வஹேதோ பரமார்த்தசார சர்வேஸ்வர சர்வபூதா சர்வசாரோ சர்வசாரணே மாம் உத்தர அஸ்மாது துக்க பங்காது, என்ன இந்த துக்கத்திலிருந்து என்ன உத்தரணம் வேணும், நான் வெளியில வரணும் அப்படிலாம் பிரார்த்திக்கிற. அப்போ தர்ம ஆத்மநாமவிகலம் பொய்நாத் பக்திம் சத்தா அவதாம் சததம் உத்வகதாம் வரேண்யா, பிரம்மேந்திரருத்தமருதருதிவகராஜ்யாஜ்ஞானும் நயம் பரமகுக்கியதமம் சமர்த்தாக நத்வாமலம் ஸ்ருதிமதே ஸ்வகமீஷிதாரம் சோஷ்யாமி மோக கலுஷா,
மோக கலுஷால்ப மதிர் மனுஷம் பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள்லாம் கூட பகவானை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முடியலன்னு நிற்கிறான். ஆனா நான் போய் ஆரம்பிக்கிறேனே. எஸ்மா அதிதம் போதி எத்திர ஜகத் ததேதம் எஸ்மின் லயம் ரஜதி எஸ்ட ஜெகத் ஸ்வரூபா. உலகம் யார்கிட்ட இருந்து உண்டாச்சோம், யார்கிட்ட ஸ்திரமா இருக்கோ, யார்கிட்ட அழிய போறதோ, அப்படி சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவனை தவிர வேற யார ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சு, யஸ்யோதரே சகல ஏவ மகீதர சந்திர தேவ இந்திர ருத்ர மரு தர்ஷி திவா கராகிரி, சகல லோகத்தையும் தன் தயத்துக்குள்ளே வைத்து ரட்சிப்பவன் யார் அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தானா, பகவான் தானே. அப்போ பகவானே புருஷோத்தமா, தத்துவம் பிரசீத பகவன் குரு மையநாதே விஷ்ணு கிருபாம் பரமகாருண்ய கேக்கிலத்துவம் சம்சார சாகர நிவக்னம் அனந்த தீனம் உத்தர் துமர்கசிகாரே புருஷோத்தமோசி ஹரி. புருஷோத்தமன் விஷ்ணு இல்ல நீ தானே, சம்சாரத்திலேன்னு எனக்கு உத்தரணத்துக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு பிரார்த்திச்சான். இப்ப இதை கேட்ட ரொம்ப சம்சார பந்த பீதேன கிருஷ்ண பிரத்யக்ஷதாம்யோ நன்னா ஸ்தோத்திரம் பண்ணி கேட்கிறானா. உடனே பகவான் வந்து நேர பிரத்யக்ஷமா வந்த அப்படின்னு இதுவா அவனை பார்த்து சொல்ற. திவ்யாட்சர பதானந்த பிரசன்னோ பகவான் நிதி தத் தேவதேஹி தீனாய மஹ்யம் ஏகம் இமம் வரம். ஏதாவது வரம் கேளுன்னு சொன்ன, ஏ வரம் கொடுக்கறதா இருந்தா நான் ஒரு வரம் கேட்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் கேட்டான். என்ன வரம் வேணாலும் கேளுனார். ஜன்ம சம்பத் சிதாதிவ்யா பாப ஜன்மன் மமாகிலா பிரயாது நாசம் ஈசேஷ பிரசாதாதரிந்தமா. உன்னுடைய அனுகிரகத்தினாலே நான் சேர்த்து வச்ச பாபங்கள் எல்லாம் போகணும். ஜன்ம சம்பத்து சிதா அதேவ என்னென்ன பாபங்கள் சம்பாதிச்சோம் அது போகணும், என்ன நல்லது சம்பாதிச்சோம் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் கேட்டுக்கிறான். அஸ்மத்தோ வரியேஜவரியாவரம் பரம் மை பக்தி மதா மத்திர லோகே கிஞ்சின் நதுர்லபம். பகவான் அப்படியே அனுகிரகம் பண்றேன் அப்படின்னார். இவன் தன்யோஸ்மி தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான். ஏவம் பவிஷ்யதி இத்யுக்த்வா பிரசாத சுமுகஸ்ததஹ பூபாலதம் த்விஜஸ்ரேஷ்டம் கதோந்தர்தானம் ஈஸ்வரஹ. இந்த சரித்திரத்தை அந்த ராஜாவானவர் அந்த பிரசாத சுமுகஸ்ததஹ பூபாலம் தம் த்விஜஸ்ரேஷ்டம். அப்போ பூபால தம் த்விஜஸ்ரேஷ்டம் அவனுக்கு இந்த சரித்திரங்களை எல்லாம் ஆச்சரியமாக பகவானே சொன்னார். ஏவம் அக்ஷீண பாபோபி ஜகதாம் ஈஸ்வரேஸ்வரம் அவ்யபாசிதோ ஹரிம் யாதி பாபமுக்தா பரம்பதம். ஆகையாலே முதல்ல அநேக பாபம் பண்ணியிருந்தா கூட கடைசியில பாபங்களை எல்லாம் கழிஞ்சு அந்த பகவானுடைய திருவடியை அடைவார் அப்படின்னு இதனுடைய பரம் பலன் மாத்திரம் இல்ல இதனுடைய பாடமும் கூட. ஏதத்வயா நாவிருத்தினே நச்சா சுசுரூஷவே பரம் ஆக்கேயம் ராஜசார்தூல எச்ச ஆச்சயத்தே ஹரிம். இதெல்லாம் கண்டவாளுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. யார் பகவத் பூஜை பண்றாளோ, யார் சுசுரூஷம் பண்றாளோ, அவளுக்கு தான் இந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லி திறந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் சொல்லிட்டார். விஷ்ணு பக்தாய தாந்தாய விருத்தினே புண்ணியசீலினே கதனீயம் இதம் யூப பூப ரகசியம் பரமம் ஹரேஹே. யார் விஷ்ணு பக்தனோ பரம தாந்தனா இருக்கானோ இந்தியங்களை அடக்கிட்டு இருக்கானோ அவளுக்கு இந்த க்ஷத்ரபந்து உபாக்கியானத்தை நாம் அவசியம் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்ற. இது 98வது அத்தியாயம். 99 பரமபத ஆக்கியானம். இதுல க்ஷத்ரபந்துவானவன் அடுத்த ஜென்மம் எடுத்து மனுஷ ஜென்ம பிராமண ஜென்மத்தை எடுத்து அவன் அதுல இருந்து நல்ல உத்தம கதிக்கு போனான், பகவானை ஆசிரியத்தான் சரணாகதி பண்ணான், உத்தம கதிக்கு போனான் அப்படிங்கிற ஆச்சரியமான சரித்திரத்தை பார்ப்போம். அடுத்ததுல பரமபத ஆக்கியானம் அது அப்புறம் பார்க்கலாம். இங்க மகரிஷியாக வந்தவர் நாரதர் அப்படின்னு அவர் தான் க்ஷத்ரபந்துவுக்கு ஆச்சாரியராக இருந்தார் அப்படின்னு சொல்றது. க்ஷத்திரபந்தனுடைய இயற்பெயர் மறைஞ்சு போற மாதிரி மகா மோசமான க்ஷத்திரியனா இருந்தவன் உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக அவன் ஆகிவிட்டான் அப்படிங்கிறது ஆச்சரியம். அப்புறம் அடுத்த அத்தியாயம் அப்புறம் பார்க்கலாம். ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதித்யபிஷ்டுத அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நும ஸ்வஸ்தி பிரதாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.